வெல்கம் டு அனுஸ்வை கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்புல இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அது என்னன்னு முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கான சீக்ரெட் டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம அனுஸ்வை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பத்து வரமிளகாய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, நாலு முந்திரி பருப்பு, நாலு ஸ்பூன் வர கொத்தமல்லி, தக்காளி ரெண்டு கட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க, பத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன இஞ்சி தூண்டு, பத்து வெள்ளைப்புல் பூண்டு, ரெண்டு தக்காளி, ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. இப்போ வர கொத்தமல்லியை நல்லா கிடாயை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், பத்து வரமிளகாய், நாலு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, நாலு ஸ்பூன் வர கொத்தமல்லி, எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கசகசா, நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம். அம்மியில் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி துண்டு, ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதையும் அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சு நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறப்ப இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அம்மியில் வச்சு அரைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. மசாலா பொருளை வறுக்காமல் அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. வறுத்துட்டு செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க, உடம்புக்கு ஆரோக்கியம். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கோங்க. பத்து பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கத எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கத போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் தாங்க. இப்போ ஒரு கிலோ நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாம். நல்லா நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் சிக்கன் செய்யும்போது ஒரு உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. மட்டன் சிக்கனில் இருக்க நச்சுத்தன்மையை அந்த உருளைக்கிழங்கு எடுத்துரும். நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. மசாலா பொருளை நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சனால ஒரு செய்யும்போதே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரில் 5 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கிடுங்க. எவ்வளோ நல்லா அருமையாக நல்ல ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனுஸ்வை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முழு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.